பாதிக்கப்பட்டுள்ள இந்தியாவுக்கு மருத்துவ நிவாரணங்களை வழங்க பாகிஸ்தான் அரசு அறிவித்துள்ளது. ஆஹா, ஒண்ணு குடித்தாங்க ஐயா, ஒண்ணு குடித்தாங்க ஐயா. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்மட்டு பண்ணும் புள்ள குட்டியோட வெயில காத்து கிடக்குறாங்களே. ஒரு கடற்பறவையின் மீது மற்றொரு கடற்பறவை அமர்ந்து கொண்டு ஒய்யாரமாக சவாரி செய்யும் காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. இவ என்ன குரங்க விட மோசமா தவறா? ஆக்சிஜன் உற்பத்திக்கு அனுமதி தந்துள்ளதை தொடர்ந்து தூத்துக்குடியில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. எடுத்துட்டு இங்க இருந்து முழுசா போயிடுவிய ஆனந்தி. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் 4 மாத காலம் தற்காலிகமாக ஆக்சிஜன் தயாரிப்பதற்காக அனுமதிக்கலாம் என்ற தமிழக அரசு முடிவு செய்திருக்க கூடிய நிலையில், இதை புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கணும், புரியாதங்க விட்டுறணும். சொல்லப்போனா எனக்கு என்ன புரியல, மிட் பிப்ரவரியில நாடு முழுக்க வெறும் 10,000 கேஸ் கிளாக் ஆகுது கோவிட் பாசிட்டிவ். ஸோ வெறும் 10,000, வெறும் 10,000 பேஷண்ட்ஸுங்க நாடு முழுக்க. என்ன மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபிளாட்டன் பண்ணிருக்கலாம் அந்த கர்வை, கிளியர் ஃபிளாட் பண்ணிருக்கலாம், கோவிடை வெளியே அமைச்சிருக்கலாம். என்னப்பா செய்யறது, விதி விளையாடிச்சப்பா. நீ விளையாண்டு போட்டு விதி மேலாண்டா பழி போடுறேன், அப்படியே குத்துறா. நாங்க சிவராத்திரி நடத்துவோம், ஜக்கி டான்ஸ் ஆடணும், நாங்க பாக்கணும், கை தட்டணும், சமந்தா கூட வேற டான்ஸ் ஆடணும். என்னமா பழி, இதெல்லாம் தோண்டி தோண்டி கேட்டு எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குது. ஒரு இளைஞன் ஒரு இளைஞ்சி கையை பிடிச்சி இழுக்கத்தான் செய்வான், இதெல்லாம் கண்டுக்கிறப்படா. ஏன்னா இது வாலிப வயசு. இவங்கிட்ட என்னடா பேச்சு? கும்ப மேலால அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாரு, நரேந்திர மோடி அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாரு. ஐயோ, தனியை தடவை ஆரம்பிச்சிருச்சே, நீ பொட்டு வச்சு பூ வைக்காம போகாதையா. ஹலோ, எல்லாம் சேஃப், வா கங்கா மா கிட்ட வந்து நீ முழுங்கு. 32 லட்சம் பேர் 4 மணி நேரத்துல முழுங்குறாங்க ஒரு நாள், இன்னொரு நாள் 28 லட்சம் பேர் முழுங்குறாங்க. எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? ஏற்கனவே உலகம் பூரா திருச்சி, இதுல வேற இப்படி ஒரு தேவை என்னமோ, இவங்களுக்கு வலிஞ்சு விழுந்து விழுகிற மாதிரி எல்லாரும் விழுகணுமா. எலெக்ஷன் ரேலி நடத்தலாம், வாங்க வாங்க, எலெக்ஷன் ரேலிக்கு போவோம், கிளம்புவோம் வாங்க. எலெக்ஷன் ரேலி நடத்தினாங்க, 3,46,000 கேஸ் கதறது இந்தியா. இவனை என்னங்க பண்றது, பீச்சில செலவை சரியா? இந்த டைம்ல, இந்த தருணத்துல, இந்த கோவிட் அட்டாக் இவ்வளவு சீக்கிரம் அடியில, மெடிக்கல் இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ல நம்பர் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு டாக்டர்ஸ் நர்சஸ், நம்பர் 2 பெட்ஸ், beds with oxygen, beds with ventilator, and அந்த ஹாஸ்பிட்டல்ல சுத்தி இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பாத்ரூம். நீங்க பெட் போட்டுருவீங்க, ஒரு ஸ்டேடியம் வாங்கிட்டு நீங்க பெட் அடிச்சிடுவீங்க, 1000 பெட் அடிச்சிடுவீங்க. பாத்ரூம் எங்க, டாய்லெட்ஸ் எங்க? ஒரு நர்ஸ் உட்காந்துருக்கு, சார் வாந்தி எடுக்கிறேன் சார்ங்கிறாங்க. 20 பேஷண்ட் ஒரு டாய்லெட் கிளாக் ஆகி நிக்குது, என்ன பண்ணுவோம்? பிஜேபியோட பேச்சு என்ன சொல்றது, என்ன கூம்பிட்டேங்க அவங்க, நங்க முட்டாளா நீ முட்டாளாயா? இதேதான் அந்த டெய்லரும் சொன்னேன், எனக்கு நீங்க பாசா இல்ல லூசான்னு. பிஎம் கேர் ஃபண்ட்ல அனைத்து பணத்தை வாங்கிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சென்ட்ரலைஸ் பண்ணுவோம், சப்ளைஸ் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமா தான் போவோம், நாங்க தான் ஸ்டேட்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம், ட்ரக்ஸ் வேக்சின்ஸ் ஆக்சிஜன் சப்ளை நாங்க தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் சொல்லிட்டு 200 கோடி அலாட் பண்ணாங்க. 185 பிளான்ட் போடுறதுக்காக, ஒரு பிளான்ட் டெல்லியில கட்டிட்டு மனுஷன் ஓடி போயிடுறான். கேட்டா 8 பிளான்ட் டெல்லி கவர்மெண்ட் அலாட் பண்ணிட்டோம், அவங்க கட்டல, நாங்க என்ன பண்றதுங்கிறாங்க. நீ எப்படா போய் பேசுவீங்க, பச்ச பச்ச போய் பேசுறாங்க. நீ மாறவே மாட்டேடா. அது எப்படிப்பா உடம்போட ஊர்ந்தது மாறும்? உப்பு தண்ணில ஒரு வாரம் ஒன்னு ஊற வச்சு 4 தட்டு தட்டா எல்லாம் மாறிடும். இதோட பெரிய விஷயம் என்னன்னா, நீங்க யாரும் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, யோகி ஆதித்யநாத் இதுல சூப்பர். அவர் தான் ரூமர் யாரோ ஸ்ப்ரெட் பண்ணாங்கன்னா, அந்த ரூமரோட டெஃபினிஷனே இருக்காது. ரூமர் யாரோ ஸ்ப்ரெட் பண்ணாங்கன்னா ப்ராப்பர்ட்டி சீஸ் பண்ணுவோமா? என்ன ஒரு புத்திசாலித்தனம். அப்ப நாளைக்கு ஒருத்தன் போய் ஆக்சிஜன் எனக்கு கிடைக்கல வெளியே போய் சொன்னானா, இல்ல இல்ல இது ரூமரு, நீ உள்ள வா, உன் சொத்த குடுங்குவா. என்னடா சொன்ன, அதானே போடுங்க ரெண்டு. எங்கயாச்சும் இந்த மாதிரி ஆட்சி பாத்துருக்குமா, இந்த மாதிரி ஒரு ஆட்சி பாத்துருக்குமா? அதான்டா, பண்ணி மேய்க்கிறவன் பூரா பக்கத்துல வச்ச பத்தியா, என் புத்திய சப்பல்ஸ்ல அடிக்கிறான். ஆக்சிஜன் ஷார்டேஜ் இல்லங்கிறார் காசியாபாத். ஒரு ஒரு ஊர்ல, ஆக்ரால ஒரு லேடி தன்னோட ஹஸ்பண்டுக்கு ஊதிட்டு இருக்கு வாய் மூலியமா, அட்மிட் பண்ண முடியல, ஆம்புலன்ஸ் இல்ல. குமாரே, இப்படியே பொதிச்சு பொதிச்சு சின்ன சுடுகாடே பண்ண போற நீ. ஆமா ஆமா, ரொம்ப டீப் கிரைசிஸ்ல இருக்கோம். இந்த அரசாங்கம் இன்னைக்கும் இந்த பில்டப் காமிச்சிட்டு, அமித்ஷாவும் பியூஷ் கோயலும் ட்வீட் போட்டிருக்காங்க. இன்னைக்கு என்ன ட்வீட் போட்டிருக்காங்கன்னா, பார்ப்பா 550 பிளான்ட் கட்ட சொல்லிட்டாரு மோடிஜி. பியூஷ் கோயல் ட்வீட் போடுறாரு, இந்த மாதிரி கஸ்டம்ஸ் டியூட்டி எடுத்துட்டாரு கோவிட் வேக்சின் ரா மெட்டீரியல் கஸ்டம்ஸ் டியூட்டி எடுத்துட்டாரு, நிறைய லைஃப் சேவிங் எக்யூப்மெண்ட் கஸ்டம்ஸ் டியூட்டி எடுத்துட்டாங்க. இது இதுல என்னடா, இது பிரதமருக்கு இது என்னடா பிரைஸ்? இவனுக்கு கூட எல்லாம் எப்படி பொழப்பு நடத்து? டேய் வாடா, சரி
என்னிருந்தாலும் மறக்க முடியல. சொல்லுங்க. நல்ல வேளை என் பிள்ளை எல்லாம் பாரில படிக்குது. எங்க அப்ப இதனால இதோட ஹையஸ்ட் அட்டென்ஷன் இந்த பிரச்சனை கொடுத்துருக்கணும். ஆனா குடுக்கல. நாங்க சிவராத்திரி டான்ஸ் ஆடுவோம், நாங்க கும்பமேளா அறிவிப்போம், நாங்க எலெக்ஷன் நடத்துவோம், நாங்க பெரிய பெரிய ரேலி எடுப்போம். இதுக்கு யார் பொறுப்பெடுக்கிறது? மக்களை பொறுப்பெடுக்க முடியும். எது இருந்தாலும் மக்களுக்கு தெரியணும் சார். லீடர்ஷிப் நல்லா இருந்தா மக்கள் பின்னாடி வருவாங்க. லீடர்ஷிப்பே கச்சாமுஜான் பண்ணிட்டு இருந்ததுன்னா மக்கள் எப்படி திருந்துவாங்க? நிறைய பேர் இந்த கேள்வி கேட்கறாங்க, ஏன் மக்கள் மேலதான் தப்பு இருக்கு? எப்படி மக்கள் மேல தப்பு இருக்குங்கிறீங்க? ஐயோ, அங்க பாத்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே கிரியாளா. உடம்ப இரும்பாக்கி கடா அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போ. நீ சொல்லி கொடு, நீ எக்ஸாம்பிள் செட் பண்ணு. நீ மாஸ்க் இல்லாம ஏப்ரல் 22ஆம் தேதி பிரதமர், 23ஆம் தேதி பிரதமர் மோடி, இவ்வளவு பெரிய ரேலி நான் எப்பவுமே பார்த்தது இல்ல, இவ்வளவு பெரிய ரேலி நான் எப்பவுமே பார்த்தது இல்ல, இவ்வளவு பெரிய கூட்டம் நான் பார்த்தது இல்லங்கிறார் மனுஷன். அப்புறம் மக்கள் கூட்டம் கூட மாட்டாங்களா? மக்கள் பாக்குறாங்க, ஓ மோடி ஐயா சொல்லிட்டாரு, எல்லாம் கூட்டம் கூடலாம். அட இவங்க கிட்ட எல்லாம் என்ன பேச்சு முதலாளி? தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தேங்க்ஸ் டு அவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பை டிஎம்கே, ஏடிஎம்கே, இந்த கட்சிகள்னால இதுவொரு அளவுக்கு நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்தியாவோட பெட்டரா இருக்கு. ஆனா இதோட ரொம்ப அதிகமா போய் ஆகணும் நம்ம. சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்.